ஆண்டுகள் ஆபிரகாம் தொய்ந்து போன நிலமையில இருக்கிறாங்க 13 வருஷங்கள கால ஆபிரகாமன் பேசாத ஸ்தித்தியில தான் சத்தம் இல்ல யாக்கன்ற தேவர் சப்தம் இல்ல உடனே கர்த்தர் வந்து வெளிப்படுத்துறார் தட்சிண தேவர் பிரகட்டிஸ்தான் எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க ஏக் பிரகட்டிஸ்தான் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நான் எல் ஷடாய் நான் சர்வ சக்தனாத தேவர் நான் எல் ஷடாய் நான் உன்னுடைய தேவன் நான் இன்ன தேவர் இப்போ நம்பிக்கை அப்படியே புதுப்பிச்சு காமிக்கிறார் நம்பிக்கையனு நவீகரிசி தோர்சன நான் உன்னை திரளாய் பெருக பண்ணி காமிப்பேன் நான் இன்ன தொட்டதா ஏச்சிசி தோர்சன எப்போ மாமிசத்தை நம்பறத விட்டுட்டு எம்மேல உன் நம்பிக்கை வருதோ அன்னைக்கு என் வாழ்க்கை உன் வாழ்க்கையில நான் செய்ய போற மிகப்பெரிய வல்லமையான காரியத்தை இந்த உலகம் தலைமுறை தலைமுறையாய் பார்க்கும் யாவக சரீர கிரியையில் மாடுவதன்னு விட்டு நன்னனே பூர்ணமாய் நீ நம்புத்தியோ ஆக நான் நின பாலல் மாடுவதன்னு நின தலைமாறினிந்த தலைமாறு வரைக்கும் அது நோடுவந்ததாகிது சுவாஸ்தை வச்சுட்டு சும்மா இருக்காதீங்க விசுவாசம் இட்டுக்கொண்டு சும்மா இருப்பேன் ஒரு நம்பிக்கை வைங்க நம்பிக்கையடி சரியான வகையில் சரியாத ரீதி சிலாத பாரு முட்டாள்தனமெல்லாம் வலைய போடக்கூடாது கெலு பாரு புத்தீனத்தை இந்த பலையாக பாரு கர்த்தர்கிட்ட சரியா கேட்கணும் தேவரத்தர சரியா கேளு கர்த்த சத்தம் சரியா கேளு தேவர் சப்த சரியா கேளு கர்த்த சரியா வழி நடத்தும் தேவர் சரியா மார்க்க நடத்தும் சங்கீதகாரன் சொல்றான் பாரு கீர்த்தனகாரன் எழுத்தா நான் உம்மாலே சனைக்குள் பாய்வேன் நான் நின்னிந்த பிராக்காரதுல உன்னுடைய சத்தம் எனக்கு கேட்கணும் நின்ன சப்த நான் கேள்வே உம்மாலே ஒரு மதிலே தாண்டுவேன் நின்னிந்த பிராக்காரகள் தாட்டேன கர்த்தரோட கூட இருக்கிற உறவு தான் நம்பிக்கையினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவரோந்திகிற சாவாசனே நம்பிக்கையா பகு தொட்ட ஜயா சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அர்த்தாக்தியா உம்மாலே நின்னிந்த உம்மாலே சனைக்குள் பாய் நின்னிந்த தண்டின மேல் உம்மாலே மதிலை தாண்டு நின்னிந்த பிராக்கார தாட்டு உம்மாலே நின்னிந்த அந்த இடத்துல உயிரே போய் நின்னாலங்க கடைசி நிமிஷம் வரை ஊன்ன கத்தியோடு நின்னு ஜெயத்தோட தாவீது வெளியில வந்திருப்பான் ஆ சலத ஜீவவே ஓப்பக்கத க்ஷணா இதுரு ஆ கட்கதொண்டிகே ஜெயதொண்டிகே தாவீது நின்னுருக்கு பார்த்தீங்க அது நம்பிக்கை அதே நம்பிக்கை